அதாவது மறுபடி ராகுல் காந்திக்கு அப்படின்னும் போது தலைப்பு செய்தியாக ராகுல் காந்தி அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு எதிராக டெஃபமேஷன் கேஸ் அப்படின்னு போடுறது அவருடைய பார்லிமெண்ட்டில் அவர் பேசிடக்கூடாது, அவர் தொடர்ந்து பேசக்கூடாது, ஒரு அச்சம். இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு சாமானியர்களால் அவர் குரல் வெகுவாக கேட்கப்படுகிறது, அதனால் பாஜக பல விஷயங்களை அவர் அமைதியாக்குது, பயம் வந்திருக்குன்னாரு இனியன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் உண்மை. ரைட், ராகுல் காந்தி அழகாக சொன்னார், உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன். 14-19 பார்க்காத பயமாக இருந்தா இன்னைக்கு நடுஞ்சுறாருங்க. கர்நாடகாவில் தேர்தல் முடிவு வந்த போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சது தேர்தல் ஆணையம் காலவாரி விடக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுது. நேர்மையாகவே தீர்ப்பை சொல்லிவிடுவாங்களோங்கிற பயம் வந்த பிறகு, ஈரோட்லேயும் அதை பார்த்த பிறகு, என்னடா இது, நீதிமன்ற தீர்ப்புகளும் நமக்கு பல இடங்களில் வந்து நீதிபதிகள் காலவாடுறாங்க, தேர்தல் ஆணையமும் நேர்மையான முறையில் தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு கர்நாடகாவில் காலி பண்ணிடுச்சு, அமலாக்கத்துறையை தவிர நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை, இப்போ அக்னீஸ்வரன் சார் பேசும்போது ரொம்ப சொல்கிறா ரசித்து கேட்டேன், ஒரு இடத்துல கூட தவறி கூட எத்தனை கட்சி சேர்ந்தாலும் எங்களை மக்கள் ஆதரிக்கிறார்கள், நாங்கள் வெற்றி பெறுவோம்னு பாஜக வாயை திறந்து சொல்லவே இல்லை. அதை கவனிச்சிக்கலாம் சார், சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆள் இல்லை, ஆளே கிடையாது, சுத்தமா வாஷ் அவுட் சார். அவனை பிரிச்சு வெளியே அமிச்சுட்டு, இவனை பிரிச்சு ஒழிச்சு கட்டிவிட்டு, இவனை உள்ள தள்ளிவிட்டு, இப்படித்தான் நான் வருவேன். நேர்மையா மக்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க விட மாட்டாங்க, தெளிவா இருக்காங்க. ஏங்க, மணிப்பூர்ல மக்கள் நெருப்புல வெந்து செத்துக்கிட்டு இருக்கான், ஜாலியா 56 inch செஸ்டை காட்டிக்கிட்டு அமெரிக்கா பயணம், உல்லாச பயணம் போறாரு. எதுக்காக போனாரு? என்ன சாதிச்சாரு? மணிப்பூர்ல மக்கள் சார், இந்த பழமொழிக்கு பதில் சொல்லுங்க. MOU சைன் பண்ணப்பட்டது. ரோம் வாஸ் பர்னிங், நீரோ வாஸ் ஃபிட்லிங் தாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சரி, நான் இந்த கேமாமுரி பத்தி எறியும் போது ஃபிட்லிங் வாசிச்சு மகிழ்ச்சி அடைஞ்ச நீரோ மன்னனுக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒரு க்வெஸ்சன் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட், ஒரு மோடிக்கு எதிர்ப்பான ஒரு அலை இருக்கு அப்படின்னா அதை ஒட்டுமொத்தமா ஒன்றிணைந்து தான் எடுக்க வேண்டிய கட்டாயம். உங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சி பீரியட்ல நம்ம இந்திரா காந்திக்கு எதிராக எப்படி வந்ததுன்றத பார்த்தோம். அந்த காலகட்டத்தை உணர்ந்து இவர்கள் எல்லாம் கை கோக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா, அதுல என்ன சவால்கள் இருக்கு? இதுல ஒன்றும் சவாலே கிடையாதுங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே வந்து அந்த எதிர்கட்சிகள் கூட்டணி ஒன்னா சேர்ந்து உடஞ்சு போகும். அவர் கேட்கிறார், சிம்லாவில் ஏன் கூட்டம் போடல, சிம்லாவில் போடலன்னா பெங்களூர்ல போடுறாங்க, இல்லாட்டி சேலத்தில் போடுறாங்க, எங்கேயோ போடுறாங்க, ஏன் அதுக்கு ஏன் கவலைப்படுறாரு? நீங்கள் உங்களுடைய தைரியம், நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, மக்களுக்காக 9 வருஷமாக அப்படியே அல்லும் பகலும் பாடுபட்டு சுபிட்சத்தை கொண்ட ஒரு கட்சி ஏங்க பயப்படுது? ஏங்க ராகுல் காந்தியை குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்குது. சின்ன பையன் பப்புன்னு சொன்னீங்க, அந்த பப்பு உங்கள் வாயில் வச்சு பருப்பு திணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, சரி மோடி நடுக்கிறாரு. மத்திய பிரதேசத்துக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்மந்தம்? அங்கே போய் வந்து திமுக ஊழல் கட்சி எதுக்குங்க? உதறல், எந்த ஊரில் என்ன பேசுறதுன்னு தெரியாத உதறல், பெதற்றாரு, உளறிட்டு இருக்காரு, பயத்தில் நடுங்கிறாரு. இப்போ கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு, அது ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு, இப்படி பல விஷயங்கள் பேசுகிறோம். அதே அந்த தேர்தலை நம்ம ஒத்துக்கிறோம், அந்த தேர்தல் முடிவுகளை ஒத்துக்கிறோம். ஆனால் திரும்பி பார்த்தா இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா தவிர அப்போ கூட நடந்த குஜராத்தில் மிகப்பெரிய தோல்வி. அடுத்து இன்னொரு 3 மாநில தேர்தல் இருக்குது. போன பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் சொன்ன 9 5 கழிச்சா கூட 2019 அவங்க ஜெயித்தது பார்த்தீங்கன்னா 300 சீட்டுக்கு மேலே இண்டிவிஜுவல். அப்போது நமக்கு வந்தால் அது இல்லை இல்லை, இன்னும் அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. அன்னைக்கு தான் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க, முதல் தடவை வந்து ஜெயிச்சு உள்ளே வந்தாங்க. பல கேள்விகள் இருக்குதுங்க. தேர்தல் ஆணையத்துடைய கற்பு சந்தேகத்தில் இருக்குது, அதை அவங்க வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நான் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தான், தேர்தல் ஆணையத்து மேலே இருக்கிற எனக்கு சந்தேகத்தை நான் உங்களுக்கு 10வது தடவையாக சொல்கிறேன். ஈரோட்டில் நடந்த தேர்தல் சமயத்தில் இதே இடத்துல தான் நான் உட்காந்துருந்தேன். 9:30 to 10:30 தேர்தல் முன்னணி நிலவரமே வரல, என்ன நடந்ததுன்னு அங்கே இருக்கிற உங்கள் மாதிரி ஊடக நிருபர்கள் அத்தனை பேரும் பிடிச்ச உடனே கலெக்டரோடைய அந்த ஏதோ பதில் சொல்கிறாரு. அந்த அன்னைக்கு இருந்த போலீஸ் அதிகாரி உள்ளே போய் ஏதோ பேசிட்டு வர்றாரு, பார்த்தா 1 மணி நேரம் கழிச்சு தான் முன்னணி நிலவரம் வருது. எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னா, நானே இங்கே உட்காந்துட்டு இதே அதையே நானும் கேட்டேன். அப்போ என்ன எனக்கு வந்த சந்தேகம்னா, அதனுடைய விளைவு தான் அதிமுகவுக்கும் டெபாசிட் கிடைச்சிது அந்த 1 மணி நேரத்தில் தான். இன்னும் கொஞ்சம் இவங்க போராடாமல் இருந்திருந்தாக்கா அந்த 70,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்கும். 66,000 வாக்குகள் அப்போ அப்போ அதில் வந்தது ஒன்று. ஆமாம், அதில் வந்தது தான். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுன்னு சொன்னால். ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அதில் அந்த ஜெயிச்சது வந்து எப்படி போயிருக்குன்னா, இந்த போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் அதிமுக ரொம்ப தெளிவான அவங்களுக்கு வந்திருக்கிற பயம் அதுதான். நான் கேட்க உளறல் தான்,
மத்திய பிரதேசத்தில் போய் திமுக பத்தி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் சார், அவர்கிட்ட வச்ச கேள்வி வைக்கிறேன். ராகுல் காந்தி கர்நாடகா வெற்றிக்கு பின்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஒரு அனுதாபம் இருந்துச்சு, அவர் பதவி பறிக்கப்பட்டதுன்றது. அப்போது 2024 தேர்தலில் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டே கொடுக்கல, அவரால் கண்டெஸ்ட் கூட பண்ண முடியாது, ஆனால் கேம்பெயினராக போகலாம்னு நிலைமை வந்தால் அவர் பெரிய அனுதாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக ஏற்படுத்துங்க. எம்ஜிஆர் மூணாவது தடவை ஜெயித்த போது எப்படி ஜெயித்தார்? வரிசையாக அவருக்கு உடுந்துக்கிட்டே வந்தார். மூணாவது தடவை வந்து உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு போயிட்டார். இந்திரா காந்தி கொல்லப்பட்டாங்க, நோவையும் சாவையும் பார்த்து மக்கள் போட்ட அனுதாபம் ஓட்டாக தான் அவர் மூணாவது தடவை ஜெயித்தார், இல்லாட்டி தோற்று போயிருக்க வேண்டியது. இன்றைக்கி எனக்கு என்ன படுதுன்னா, அமித்ஷா வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் பிரதம மந்திரியாக வரக்கூடாதுங்கிறதுக்காக ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அவர் மேலே அனுதாப அலைகளையெல்லாம் உருவாக்குறதுக்கு மோடி நடத்துகிற நாடகமாக தான் இதை நான் அது பெரிய மனோபாவமும் இருக்குது. உத்தரப்பிரதேசம் அப்படி தாண்டிட்டு மிச்ச இடத்துக்குலாம் போயிட முடியுமான்ற கேள்வியாக இருக்கிறார். நடத்துறீங்க, அந்த வாதத்தை ஏத்துக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட் இருக்குது, 80 பாஜக ஜெயிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் சார், இன்னைக்கு 40, 42, 49 எதிர்க்கட்சி யோகி ஆதித்யநாத் போய் ஓட்டு கேட்டுங்க பார்க்கலாம். என்ன செய்வாங்க, என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரே பாயிண்ட் தான், பிக் பிரதர் ஆட்டிடியூட், அதை தான் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. ஏன் இருக்கக்கூடாது? அகில இந்திய அளவில் வந்து கேண்டிடேட் வேட்பாளர்களை போடக்கூடிய சக்தி உள்ள ஒரே கட்சி இன்னைக்கு இந்தியாவில் வந்து காங்கிரஸ் தான். பாஜக இல்லைங்க, பாஜகவே இல்லை சொல்லக்கூடிய பழனிசாமி பொது சிவில் சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர் அப்புறம் வந்து அவர் கூடவே இருக்கிற பன்னீர்செல்வருடைய மகனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? அஜித் பவார் ஏன் போனார்? சரத்பவருடைய மக ஆட்சிக்கு கட்சியில் பெருசாக வந்ததுக்கு நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு அங்கே போயிட்டாரு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ரவீந்திரநாத்துக்கும் சிவில் சேருக்கும் என்ன சம்பந்தம்? ரவீந்திரநாத் போட்ட வழக்கு மக்கள் மதிக்கிறது மறந்து போய் ரொம்ப நாள் மக்கள் எதிர்கட்சி பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு முழுக்க முழுக்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தால் அந்த தீர்ப்பு வரும்.